உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு, இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து புதிய கட்டுப்பாடுகள் வந்து இந்த கொரோனாவுக்காக விதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த கட்டுப்பாடுகள் வந்து மிக கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து போக்குவரத்துல வந்து புதிய மாற்றங்கள் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிரயாணத்துல போக்குவரத்துல ஏற்படக்கூடிய நெரிசல்ல தான் இந்த கொரோனா வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து போக்குவரத்துல மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையற்ற முறையில பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் முதல் முறையாக வந்த சீனாவிலேருந்து வந்த அந்த கொரோனா வந்து முதியோர்களை தான் தாக்குச்சு, இளைஞர்களுக்கு அவ்வளோ தூரம் பாதிப்பு கொடுக்கல. ஆனால் இப்போ இரண்டாவது முறையாக வந்திருக்கிற இந்த கொரோனாவானது இளைஞர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் தாக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு கொடிய கொரோனாவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால இதை வந்து நம்ம சமாளிக்க வேண்டியது மிக கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புதிய வகையான கட்டுப்பாடுகளை வந்து அரசாங்கம் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து சில அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்திகளில் வந்து மிக கடுமையான முறையில் வந்து ஊரடங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் மக்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பூங்காக்கள், கடற்கரை, திரையரங்குகள், கேளிக்கை விடுதிகள், வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் வந்து புதிய கட்டுப்பாடுகள் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேர ஊரடங்கு வந்து பல மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கை விதிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பரவலுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. 4,000 தாண்டிய நிலையில் வந்து இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னா அந்த ஊரடங்கு தான் அதற்கு தீர்வுங்கிற நிலையில் குறைந்தபட்சம் இரவு நேரமாச்சும் மீண்டும் இங்கே ஊரடங்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான ஊழியர்கள் வந்து வீட்டிலிருந்து பணிபுரியக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அரசாங்கம் முயல்கிறாங்க. அரசு பணியாளர்கள் பணிபுரிய விகிதத்தையும் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் இந்த ஊரடங்கை வந்து எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அதிகப்படியான தளர்வுகளும் அந்த தளர்வுகளில் வந்து பாதிக்காத அளவுக்கு உள்ள தளர்வுகளோடு இந்த ஊரடங்கை வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கொரோனாவுடைய தடுப்பு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதுனால தடுப்பூசி போட தகுதி உள்ளவங்க மருத்துவருடைய ஆலோசனைகளோட தடுப்பூசியை வந்து அவசியம் போட்டுக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முகக்கவசம் மிக மிக அவசியம்ன்றதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதான் இருந்தாலும் இப்போ வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து மக்கள் அலட்சியமாக முகக்கவசம் இல்லாமல் போகிறாங்க. சில மாவட்டங்களில் முகக்கவசம் அணியலைன்னா அபராதம் என்று சொல்லியும் அவங்க வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கல. அதனால் வந்து மிக கண்டிப்பான முறையில் முகக்கவசம் அணிகிறதும் அந்த டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறதும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது போன்ற சில நடைமுறைகளை வந்து மீண்டும் வந்து மிக கடுமையாக அரசாங்கமும் மருத்துவத்துறையும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே சொன்னபடி விழித்திரு, வீட்டிலே இரு, விலகி இரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கடைபிடிக்கணும், கிருமிநாசினியை பயன்படுத்தணும், முகக்கவசத்தை கட்டாயமாக பயன்படுத்தணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நம்ம ஒத்துழைக்கிறது அரசாங்கத்துக்காக இல்லை, நமக்காக. நம்ம காப்பாற்றினா நம்ம குடும்பமும் நம்ம ஊரும் நம்ம நாடும் நல்லா இருக்குங்கிற முறையில் அரசாங்கமும் இந்த சுகாதாரத்துறையும் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம இருக்கணுங்கிற கருத்து தான் இதை சொல்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய தகவல்கள் உடனுக்குடன் வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.